கண்டா நம்பி இருந்தே சகாயம் பெற்றேன், உறவை பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உறவை பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. துதிகர மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜாரே, எல்லா துதிகர மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜாரே. அன்றே அன்றே ஐயா, விண்ணப்பத்து சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீறவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீறவரே, நன்றி நன்றி ஐயா. பாடி உம்மை துதிப்பே. போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகர மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜாரே, எல்லா துதிகர மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜாரே. எல்லா துதிகர மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜாரே, எல்லா துதிகர மகிமைக்கு பாத்திர, எல்லா துதிகர மகிமைக்கு இயேசு ராஜாரே, எல்லா துதிகர மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜாரே. எல்லா துதிகர மகிமைக்கு பாத்திர எல்லா துதிகர மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜாரே. கர்த்தர் நல்லவர். தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும். அதனால நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ய இடம் கொடுங்க, தேவன் காரியங்களை நடத்துவதற்கு இடம் கொடுங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அடுத்தது ஸ்தோத்திரம், பிரசங்கியின் புஸ்தகம் 8:12. பிரசங்கியின் புஸ்தகம் 8:12. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன,
தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாவி பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, நல்லா இருக்கிறது யாரு, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கும். கர்த்தருக்கு பயந்தவங்க தான் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயந்திருந்தா நீ நல்லா இருப்ப. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுதுனா என்ன, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுத்து நீ ஆண்டவருக்கு பயந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது 2 கொரிந்தியர் 5:1 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, சொற்படியான வீடு, நம்முடைய சரீரமாகிய வீடு, இது அழிந்து போகக்கூடியதுதான். இது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் கட்டப்பட்ட ஒரு வீடு நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு அதை சொன்னார். யோவான் 14 ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென். ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்தை, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி முடித்த பிறகு அவர் திரும்பி வரப்போகிறார். ஆமென். அந்த ஸ்தலத்துக்கு அவர் நம்மை எடுத்துக்கொண்டு போக போகிறார். ஆகவே இந்த டெம்பரவரியா, நம்ம இப்ப இருக்கிறதெல்லாம் டெம்பரவரி தான், பர்மனன்ட் கிடையாது. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தைரியமா இருக்கிறோம். கர்த்தர் எனக்கு நித்திய வீட்டில் எனக்கு இடம் வச்சிருக்கார். இந்த இங்கே உங்களுக்கு இடம் இருக்குதோ இல்லையோ, நித்திய வீடு எனக்கு இருக்கிறது. அங்கே உங்களுக்கு நிச்சயமா இடம் இருக்கணும். ஏன்னா நித்திய காலமாக அங்கே போய் உங்களுக்கு வீடு இல்லைன்னா, கர்த்தர் எல்லாருக்கும் வீடு கட்டி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கும் ஒரு வீடு இருக்கிறது. நிச்சயமா எனக்கு ஒரு வீடு இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அடுத்து ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமா, ஆமா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. அல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் எனக்கு இப்படி நடந்தது, இப்படி கேள்வியெல்லாம் கேட்காத, எப்படி சொல்லணும், நன்மைக்கு ஏதுவாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது. நன்மைக்கு ஏதுவாக, கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், இப்படி தான் வாயிலிருந்து அறிக்கை வரணும். ஆமென். கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், நன்மைக்கு ஏதுவாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி தாங்க பேசணும், இப்படி தான் சொல்லணும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. என் வாழ்க்கையில எதுவுமே தற்செயலாய் நடக்கிறது இல்லை. தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறேன். God is still on the throne. தேவன் இன்னும் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் தொடர்ந்து நம்மை ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்.
ஆகவே நீ வீணாய் கலங்க வேண்டிய அவசியமில்லை, நன்மைக்கேதுவாகவே இது நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் சொல்லணும். அல்லேலூயா. நன்மைக்கேதுவாகவே நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், அவருடைய அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன், எனக்கு எல்லாமே நன்மையாக தான் நடக்கும். அல்லேலூயா. எனக்கு தீமையை என்ன பண்ணாது, நடக்காது. கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இது நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அமேன். நன்மைக்கு எதுவாக நடக்கும்னா அதை நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும், வாயில உச்சரிக்கணும். அமேன். உன் வாயில அதை உச்சரிக்கணும், நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், கர்த்தரின் ஆசீர்வாதமாக நடத்துவார். ஆகவே இதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது, நிச்சயமாய் நான் அதை பார்ப்பேன். தைரியமாய் சொல்லிக்கொண்டே இருப்போம். நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அமேன். அடுத்தது ஒன்று யோவான், ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் 2-3 வசனங்கள். ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் 2-3 வசனங்கள் படிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமா, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்பதை இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அமேன். அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு நாம் ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள், எப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அமேன். அறிந்திருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அமேன். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அப்படிதான் நம்மளை அவர் படைத்தார். அவர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் தான் கர்த்தர் நம்மளை படைத்தார். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை பிசாஸ் கையில் கொடுத்துட்டோம், இழந்துட்டோம். பிசாஸ் கையில் இழந்துட்டோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களான மகிமையெல்லாம் அற்றவர்களாகி ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம். தேவ மகிமை அற்றவர்களானோம். ஆகவே தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நான் எப்போதும் சொல்ற உதாரணம் தான், கோழி இருக்கு இல்லையா. கோழி வந்து முட்டையில என்ன பண்ணும், அடக்காக்கும். அப்படிதானே, கோழி முட்டை அடக்காக்கும். எவ்வளவு நாளைக்கு அடக்காக்கும் சொல்லுங்களேன், 21 நாள். 21 நாள் அடக்காக்கும். அப்ப அந்த கோழி அந்த முட்டையை அடக்காக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த முட்டைக்குள்ள ஒரு மாறுதல் நடந்துகிட்டே இருக்கும். நடக்குமா நடக்காதா, நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் முட்டையை பார்த்தா தெரியுமா, முட்டையை பார்த்தா தெரியுமா, முட்டையை பார்த்தா ஒன்றுமே தெரியாது, முட்டையை பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஆனால் மாறுதல் நடந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் அமேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருக்குள்ளே நாம் பலனடைந்து வளர்ந்து கொண்டிருக்கிற வேளையில் உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன பண்ணுங்க, மறுரூபமாகுங்கள்னு வசனம் சொல்லுது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மளை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால என்ன பண்ணோம், மறுரூபமாகி நாம் முன்னேறி கொண்டே போகணும். மாற்றம் நடக்கும், வெளியில் ஒன்றுமே தெரியாது. அதே சட்டை தான், அதே மக்கள் தான், அதே ஃப்ரெண்ட்ஸு தான், ஆனால் ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன பண்ணுங்க, மறுரூபமாகுங்கள். வெளியில் பார்த்தா ஒரு சேஞ்ச் இல்லை, ஆனால் உள்ள சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. 21 நாளைக்கு, அதாவது நடுவில் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் பார்த்து அந்த முட்டை எடுத்தாலும்
ஒரு 12 நாளைக்கு அப்புறம் அந்த மூட்டை எடுத்து பார்த்தாலும் வெளியில என்ன தெரியாது, யூ கேனாட் சி எனி சேஞ்ச், ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் அந்த நிறைவு வரும் பொழுது நீங்க பார்க்கும்போது அந்த தாய் கோழிக்கு ஒப்பான ஒரு கோழி குஞ்சு அதுல இருந்து என்ன பண்ணும், வெளிப்படும். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி கர்த்துடைய பிள்ளைகள் கர்த்துடைய பிரசன்னத்தில் கர்த்துடைய சமூகத்தில் கர்த்தருக்குள்ளே பலனடைந்து வளர்ந்து மனம் புரிந்ததாகிறதுனால மர்வமாய்கொண்டே இருக்கும் பொழுது அந்த நிறைவு வரும் பொழுது, அந்த நிறைவு வரும்போது என்ன பண்ணுவோம், அவருக்கு ஒப்பாகவே நாம் மாறிவிடுவோம். அல்லேலூயா, அவருக்கு ஒப்பாகவே நாம் மாறிவிடுவோம். அவர் வரும் பொழுது அவருக்கு ஒப்பாகவே நாம் மாறிவிடுவோம் என்கிற அருமையான அந்த சத்தியத்தை இங்கே இந்த யோவான் அருமையாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று தெரியவில்லை. அவர் வரும் பொழுது அவருக்கு ஒப்பாகவே மாறிவிடுவோம். அதுக்கு தொடர்ந்து அவருடைய பிரசன்னத்தில் நாம் மர்வமாய்கொண்டே இருக்கிறோம், மர்வமாய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதில் எல்லா முட்டையும் ஒவ்வொரு நாளும் அந்த முட்டை மாறிக்கிட்டே இருந்தால் தான் அந்த 21 நாள் வரும்போது அது வெளியில் நல்லா வரும். ஆனால் அந்த முட்டை எல்லா முட்டையும் 21 நாளும் ஒழுங்காக மாறிக்கிட்டே வராது. சில முட்டை 10 நாள் ஒழுங்காக இருக்கும், மாறிக்கிட்டே வரும். 11 நாள் மாறாது. சில முட்டை 20 நாள்லேருந்து மாறாது. சில முட்டை 2-3 நாள்லேருந்தே மாறாது. இப்படிலாம் வந்து முட்டை எல்லா முட்டையும் குஞ்சு பொறிக்காது. நல்லா மாறுற முட்டை தான் என்ன பண்ணும், தாய் கோழிக்கு ஒப்பான ஒரு முட்டை ஒரு கோழியாக வரும், ஒரு கோழி குஞ்சாக வரும். ஆனால் இந்த மாறாததெல்லாம் என்ன பண்ணும், கூமுட்டையாக நாற்றம் அடிக்கும். என்ன பண்ணும், கூமுட்டையாக நாற்றம் அடிக்கும். மாறல, பாதி கொஞ்சம் கொஞ்சம் மாறி மொத்தமாக மாறல. ஆகவே அது கூமுட்டையாக நாறும். அந்த கோழியில் முட்டையாக வராதெல்லாம் என்னாகும், என்னன்னோ அது நாறும். பாதி பார்த்தீங்கன்னா பாதி கோழி குஞ்சு அதில் இருக்கும், கோழி குஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும், சில கால் இருக்க மாதிரி இப்படிலாம் அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாறி இருக்கு, முழுவதும் மாறவில்லை, அது நாறிப்போச்சு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் தொடர்ந்து மாறிக்கிட்டே வந்தோம்னா நம்முடைய நிறைவு வரும் பொழுது நாம் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அப்படி மாறாமல் நடுவில் விட்டுட்டு பின்வாங்கி போயிட்டோம்னா, மாறாமல் அப்படியே நின்று தேங்கிட்டோம்னா திரும்பி நாம் முன்னேற முடியாது. நாம் அவர் வரும் பொழுது என்ன பண்ண முடியாது, அவருக்கு ஒப்பாக இருக்க முடியாது. நாற்றமாய் வேதனையாய் நாம் தேவ சமூகத்தில் நிற்க முடியாத நிலைமையில் போய்விடும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்சம் யோசித்துப்பார். தேவன் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, அவருக்காக நாம் வாழ வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும். அல்லேலூயா. அதுக்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், ஆனால் உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன், நீ அவருடைய சமூகத்தில் ஆயத்தமாகி அவரை சந்திக்க வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் வரும்பொழுது அந்த நிறைவு ஏற்படும், அப்பொழுது அவருக்கு ஒப்பாக நீ மாற முடியும். யோபு சொல்கிறார் தன்னுடைய 19 அதிகாரத்தில், யோபின் புஸ்தகத்தில் 19 அதிகாரத்தில் யோபு சொல்கிறார், 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்தரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் பூமியின் மேல் நிற்கப் போகிறார், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய வருகையில் அவரை சந்திக்க நீ ஆயத்தந்தானா? உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார், ஆண்டவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்தது என் வாழ்க்கை,
உன் வாழ்க்கை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவர் அதை அந்நாள் வரைக்கும் காத்துக் கொள்வார். கடைசி நாளில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று யோபு சொன்னார். அந்த கடைசி நாட்களுக்குள்ளே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருகிற நிற்கிற நேரம் வந்துவிட்டது. அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. சபையில வைத்து கர்த்தரை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சபையில வைத்து கர்த்தரை ஆயத்தம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரோட கூட பேசுங்க, ஆண்டவரோட கூட இடைப்படுங்க. ஓ நீ ஆயத்தப்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உனக்காக பெரிய காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாம் நன்மைக்கேதுவாக நடத்தி கொண்டிருக்கிறார். நீ அவருக்குள்ளே வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உன் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். நீ மறுரூபமாகணும். உன் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகணும். தொடர்ந்து நீ மாறி வந்து கொண்டே இருந்து உன்னுடைய நிறைவு வரும் பொழுது அவருக்கு ஒப்பாக நீ மாற வேண்டும் என்பதுதான் உன்னை குறித்த அவருடைய நோக்கம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ மாறிக்கொண்டே இருக்கிறாயா? இல்லை இடையில நின்று போயிருக்கிறாயா? அழுகி போன நிலைமைக்கு போயிருக்கிறாயா? இன்றைக்கும் நீ ஆண்டவர் நோக்கி பார்த்தீனா, மனம் திரும்பினா உன்னை சரிப்படுத்த ஆண்டவரால முடியும். காரணம் என்ன? ஆண்டவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். இந்த நிலைமையிலே உன்னை சரிப்படுத்த, உன்னை சுகமாக்க ஆண்டவரால முடியும். நீ மனம் திரும்ப, நீ ஆண்டவரிடத்தில் வா. ஆண்டவரே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நானும் என்னை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், மனம் திரும்புகிறேன். என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்தும், உம்முடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் குறைவுகள், குற்றங்கள், பாவங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் தேவரே தயவாய் மன்னியும். என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, உம்மை சந்திக்க என்னை ஆயத்தப்படுத்தும். நீர் வரும் பொழுது உமக்கு ஒப்பாகவே இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும். ஒவ்வொருத்தரும் அப்படி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு தூரம் கர்த்தரை நீ அறிந்து கொள்கிறாயோ அப்பொழுதுதான் நீ அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவிக்க முடியும். நன்றாக கர்த்தரை அறிந்து கொள். உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவரை சேவி, அவரை பின்பற்றி ஆசீர்வாதமாய் அவருக்குள்ளே முன்னேறிவா. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக. எல்லா ஆண்டவரே நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். எங்களோடு நீங்க இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீங்க பேசினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்குள்ளே நீர் மாறுதலை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க பேசும் போதெல்லாம் எங்களுடைய உள்ளத்துல ஒரு மாறுதல் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, நாங்கள் மனம் திரும்பும் பொழுது ஒரு மாறுதல் நடக்கிறது. ஒவ்வொரு நாள் அந்த மாறுதல் நடக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவரோடு நாங்கள் இடைப்பட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாங்கள் மறுரூபம் அடைந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் மாறுதல் அடைந்து ஐயா நீங்கள் வரும்பொழுது சந்தோஷமாய் சந்திக்கிற கூட்டத்தில் இருந்து ஆமேன் வாரும் இயேசுவே என்று உமை அழைக்கிற ஒரு நிலைமையில் ஆயத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக எங்களை ஆயத்தப்படும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும். கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7. எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, என் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.